வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல். இந்த பதிவில் பிரண்டை பொடி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். எங்கள் தாத்தா ரொம்ப சூப்பராக செய்வாங்க. இந்த பிரண்டையை பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணிக்கோங்க, சிசர் இல்லைன்னா கத்தியை வச்சு கையில் ஆயில் தடவிக்கோங்க அரிக்காமல் இருக்க. ஃபஸ்ட்டு மிளகாவை வந்து நல்லா இந்த காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ப எடுத்துக்கோங்க. மிளகாவை நல்லா வறுபட கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மிளகாவை தனியாக எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கணும். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா கை கால் மூட்டு முதுகு வலிக்கு ரொம்பவே ஒரு மகத்தான மருத்துவம். பிரண்டைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த பிரண்டை பொடியை கொஞ்சமாக சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இல்லைன்னா வந்து இட்லி தோசைக்கு பொடியாக தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு விசேஷமானது. நெக்ஸ்ட் அந்த கட் பண்ண பிரண்டையை பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு தேவைக்கான ஆயில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா சிறியவங்க முதல் பெரியவங்க வரை பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் பிரண்டை எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுலேயுமே அந்த மெடிசினல் எது கிடையாது. பிரண்டைக்கு அவ்வளோ ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது. இந்த பிரண்டை எவ்வளோ எடுக்கிறோமோ அதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து எடுத்துக்க போகிறோம். உளுந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை தனியாக தட்டில் வச்சு காய வச்சுருங்க. உளுந்து நல்லா வறுபட நெக்ஸ்ட் வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஆயில் லைட் ஆயில் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. அதையும் தனியாக எடுத்து ஆரம்பிச்சுக்கோங்க. உளுந்து உப்பு தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப நமக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு, புளி கொஞ்சம் புளியை வச்சுக்கோங்க. புளியை வந்து புளியை போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பிரண்டை புளி போட்டோம்னா உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு ஆக்சுவலி நிறைய பிரண்டை போட்டாலே இவ்வளோதான் புளி கொஞ்சம் தான் வரும். இது ஒரு ஏர்டைட் கன்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கும். அப்டூ ஒரு ஒன்